सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः पेज नंबर 80-81 अत्रैव सत्त्वात्मनिधि गुहायां अव्याकृताकाश उषत् प्रकाशः आकाशवुच्चैरविवत् प्रकाशते स्वतेजसा विश्वमिदं प्रकाशयन् ज्ञाता मनोहं कृतिविक्रियानां देहेन्द्रिय प्राणकृतक्रियाणां अयोग्निवत्तानुवर्तमानः ननुवर्तमानः न चेष्टते नो विकरोति किञ्चन மீண்டும் எல்லாருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். ராமநவமி நமஸ்காரங்கள். இந்த ஒரு முக்கியமான நாளில் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று வந்து என்ன லாக்டவுனாக இருந்தாலும் என்ன தான் நம்மளை எங்கெல்லாம் அடைச்சி வச்சா கூட என்ன நம்மளால் இந்த சப்ஜெக்டுக்குள்ள இந்த ராமஸ்வரூபம் என்ன அதை தான் நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா. பரமாத்மா கஹனா என்ன, பரமாத்மனே நமஹா அப்படின்னு பூஜை பண்ணுவோம் ராமனுக்கு, கரெக்டா. அப்போது அந்த பரமாத்மனே நமஹா, அந்த பரமாத்மானா என்னங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அதை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இங்கே. என்ன அப்படின்னா, அந்த பரமாத்மான்னு சொல்லிட்டு ஆத்மஸ்வரூபத்தை டீட்டெயிலாக சொல்லிட்டு வர்றார். அப்போ ஆத்மா நான் இருக்கும்போது அந்த பரமாத்மாவும் ஆத்மஸ்வரூபம் ஒன்று அப்படின்னா அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நான்கிற விஷயத்துக்கு நான்கிற அறிவு என்ன அப்படின்னா, அதோடைய லட்சியார்த்தம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பரமாத்மா தான் நான். அதுதான் மொத்த உபனிஷத், மொத்த பிரஸ்தானத்ரயம், சர்வ வேதாந்த சாரம். சர்வ வேதாந்தன்னு படிக்கிறோம் இல்லையா, எது சர்வ வேதாந்த சாரம், இந்த ஐக்கிய போதக வாக்கியம்தான். எது என்ன நான் வைத்துட்டு இருக்கேன் இல்லையா, என்ன உண்மையான நான் பரமாத்மா தான் என்று உணர்த்துகிறதோ அந்த ஞானம்தான் மோட்சம், அதற்கு தான் நம்ம பாடுபடுறோம்.
அதில் போன கிளாஸ்ல வந்து பிரதிபோத மாத்திரேன அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல படித்தோம், 131 படித்தோம். அந்த பிரதிபோத மாத்திரேனங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, குரு வேதாந்த குரு சாஸ்திர வேதாந்த வாக்கிய உபதேச உபதேசத்தினால மட்டும்தான் இப்ப சொன்ன இந்த ஞானமானது, அந்த பரமாத்மா ஞானமானது ஏற்படும். கரெக்ட். அப்போ ஆத்ம ஞானம்ங்கிறது வந்து ஒரு குரு கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் கேட்டு, தொடர்ந்து கேட்டு, நீண்ட காலம் கேட்டு, வாரத்துல எவ்வளவு கிளாஸ் வச்சாலும் கேட்டு, வருஷத்துல எவ்வளவு வருஷம் கேட்டு, நிறைய வருஷம் வந்து வந்தா போனா கூட இந்த தொடர்ந்து இந்த சிரவணத்துல இருந்துட்டு இந்த ஞானத்தை ரிசீவ் பண்றது மட்டும்தான் டோட்டல் விஷயம். ஒரு நிமிஷம், எல்லாம் நார்மலா வருதா? அப்படியா? ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் லிங்க் பாக்குறா இல்லையா? ஓகே, அதாவது உங்களுக்கு எல்லாம் கரெக்டா வருதா அப்படின்னு ஒருத்தர் இங்க பின்னாடி செக் பண்ணிட்டு இருக்கா, டெக்னிக்கல் டீம் இருக்கு. அதனால ஒரு சின்ன இடைவெளி, எல்லாருக்கும் நன்னா தெரியறது, எல்லாரும் லாகின் பண்ணிருக்கேன், நோ ப்ராப்ளம். சரியா? ஓகே. அப்போ பிரதிபோத மாத்திரஹா, பிரதிபோத மாத்திரேன அப்படின்னு சொல்லும் போது குரு வாக்கிய விசாரஹா, வேதாந்த வாக்கிய விசாரஹா. புரியுறது இல்லையா? நார்மலா போயிட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம மிச்சத்தை பார்க்கலாம், சரிங்களா? நீங்க பாருங்க. ஓகே, சரி. அப்போ குரு கிட்ட போய் வேதாந்த சப்தம் நமக்கு எப்படி கண்ணு மூக்கு காது எல்லாம் வந்து அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக பிரமாணமா இருக்கிறதோ, வேதாந்த சாஸ்திர வாக்கியம் வேர்ட்ஸ் வந்து நமக்கு பிரமாணமா அமையிறது. எப்படிப்பட்ட பிரமாணம் அப்படின்னா, என்ன பத்தின ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரமாணமா அமையிறது. அதற்கு சத்வாத்மணி அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய அந்த கரணம் எப்படி இருக்கணும், இந்த சப்தம் நமக்கு உள்ள போய் நமக்கு அது சரியா அந்த லட்சியார்த்தம் புரிஞ்சு எனக்கு என்னுள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நீங்கிற அளவுக்கு என்னுடைய அந்த கரணம் ரெடியா இருக்கணும். புரியுறதா? இப்ப நான் என்னுடைய அப்படின்னு சொல்லும் போது மாத்தி மாத்தி சொல்லுவோம். நான் சொல்லும் போது ஒரு கான்டெக்ட்ல, சொரூப திருஷ்டியில ஆத்மான்னு சொல்லுவோம். இன்னொரு நான்கிறது வந்து அந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் என்ன, இந்த உடம்பு மனசுல வெளிப்படும் போது தான் ஆத்மஸ்வரூபம் என்று மறந்து இந்த மனசு உடம்பு தான் நான் அப்படின்னு தவறாக புரிந்துண்டு ஒரு நான், அல்லது இந்த உடம்பு மனசு எல்லாம் சேர்ந்து நான் ஒரு ஒரு லிமிட்டட் நான் ஒருத்தனை சொல்றோம் இல்லையா, அவரையும் சொல்லுவோம். கரெக்டா? அப்போ எங்க எங்க வந்து குரு வேதாந்த வாக்கியம் அதை பார்த்துட்டு வரோம். இப்போ குரு வேதாந்த வாக்கியமானது என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை என்னுடைய அந்த கரணத்துல ரிசீவ் பண்ணி, அதனால நான் ஆல்ரெடி எதுவாக இருக்கேனோ என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டி பளிச்சுன்னு, ஓஹோ இதுதான் நான் அப்படிங்கிற விஷயம் தெளிவா புரியறதுக்கான ஏற்பாடு, அதுதான் குரு வேதாந்த வாக்கியம். அதுதான் இந்த மொத்த டீச்சிங் நமக்கு கொடுக்கறது. கிளியர்? அப்படி அதைதான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். வாரத்துல 2-3 கிளாஸ் வச்சு, 4 கிளாஸ் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்திண்டு, இந்த பரமாத்மா ஸ்வரூப கஹ அப்படின்னு சிஷ்யன் எந்த கேள்வியை கேட்கறானோ அதற்கு ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது சொல்றது. எது வந்து நான்கிற சப்தத்துக்கு, நான்கிற சப்தத்தை எது குறிக்க முடியும் அப்படின்னா, அது ஆத்ம சைத்தன்யத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்றேலே, பரமாத்மான்னு சொல்றேலே, இது ஒண்ணு கண்ணில் என்னை காட்டிடுங்கோ, எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இதையும் நான் பார்த்து தெரிஞ்சுன்றேன்னா அப்படி பண்ண முடியாது. எல்லாவற்றையும் எவன் தெரிந்து கொள்றானோ அந்த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோடைய சத்தியம், அந்த சப்ஜெக்டோடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். புரியுறது இல்லையா? ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் அல்லது அப்ரமேயா. எதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதோ, எதனால் எல்லாவற்றும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுகிறதோ அது அப்ரமேயா. அதுக்கப்புறம் என்னது, ஆத்மா எப்படி, ஆத்மா எப்படி இருக்கான், சர்வ வேத்யந்தே. சர்வ வேத்யந்தேனா சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் எது தெரிந்து கொள்றதோ, அல்லது எல்லா விதமான பிரமாணம் பஞ்ச பிரமாணம் இந்த 5 ஞானேந்திரியமானது இயங்கறதுக்கும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனசு இயங்கறதுக்கும் எது ஆதாரமாக எது காரணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். ஓ இதற்கெல்லாம் காரணமாக இருக்கு அப்படின்னா, இதற்கெல்லாம் அது உட்பட்டு இருக்கா அப்படின்னா, அப்படி இல்லை. இதற்கெல்லாம்
ஆதாரமாக இருந்து இதர் இதை இதையெல்லாம் ஒளிர் செய்து இதற்கு வேறாக இதிலேந்து சுதந்திரமாக இருந்துண்டு எல்லாம் ஆத்மா மனசு மட்டும் இந்திரியத்தை மட்டும் ஒளிர் செய்யவில்லை, மொத்த ஜகத்துக்கு எது சாட்சியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் பரமாத்மா. அப்புறம் என்ன ஆத்மா ஆத்மான்னு சொல்றேன், இந்த சொரூபம்னா ஓகே, அது எப்படிப்பட்டது இருக்கு? பரமானந்த ஸ்வரூபம் அல்லது நித்யானந்த ஸ்வரூபம். எது ஆனந்த ஸ்வரூபமோ அது ஆத்மா, எது பூரண ஸ்வரூபமோ பூரண மனநிறைவு நிரந்தர ஆனந்தம் அப்படின்னு சொல்ற விஷயம் எப்படி ஏற்படும்? அறிவினால மட்டுமே ஏற்படும். நமக்கு அனுபவத்துல ஏற்படக்கூடிய சுக சந்தோஷங்கள் தாற்காலிகமாக ஏற்படக்கூடிய மனசுல ஏற்படக்கூடிய விருத்தி. அந்த விருத்தி எதை குறிக்கிறது? என்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம் என்று குறிக்கிறது. ஏன்னா நம்ம தொடர்ந்து தேடிட்டு இருக்கிற விஷயம் நிரந்தர நித்திய ஆனந்தத்தை தான் தேடிட்டு இருக்கோம், கஷ்டத்தை யாரும் தேடவில்லை. அந்த ஆனந்த சுரூபம் மனசுல எண்ணத்துல எண்ணங்களா வெளிப்படுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய சொரூபம் ஆனந்த ஸ்வரூபம், அது அனுபவத்துல இல்ல, அது என்னுடைய ட்ரூ நேச்சர். அது தேச கால வஸ்து அபரிச்சின்னம், தேசத்துக்கும் காலத்துக்கும் வஸ்துக்கும் உட்படாத எப்படிப்பட்ட ஸ்வரூபமோ எந்த விதமான வரையறைக்கு உட்படாத அந்த ஸ்வரூபம் பூரண ஸ்வரூபம் ஆனந்தம் அனந்தம். அப்புறம் என்னது முக்கியமா பார்த்தோம்? அந்தராத்மா எப்படி அனந்தம் சொல்றேன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் கண்டென்டாக சப்ஸ்டன்ஸாக அந்தராத்மா எசன்ஸாக இருக்கிறது. இந்த உடம்பு மனசுக்கு மட்டும் இல்லை, இந்த சரீரத்துக்கு மட்டும் இல்லை, மொத்த பிரபஞ்சத்ரயம் மொத்த பிரபஞ்சத்துக்கு எது இன்னர் எசன்ஸாக எது அந்தராத்மாவாக. எப்படி ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா எப்படி களிமண் வந்து பானைக்கு அந்தராத்மான்னு பார்த்தோமோ மொத்தம் மொத்த அனாத்மாக்கு மொத்த ஜகத்துக்கு எது அந்தராத்மா? ஆத்ம சைத்தன்யம் அந்தராத்மா, சாட்சி சைத்தன்யம் அந்தராத்மா. அதுக்கப்புறம் எப்படி இது எல்லாம் ஒளிர் செய்யறதா எல்லாவற்றையும் எப்படி வந்து இல்யூமின் பண்றது எல்லாமே வேலை செய்யறதுக்கு, அதாவது அதோடைய வேலையை செய்யறதுக்கு ஆத்மா காரணம் என்று பார்த்தோம். அதற்கு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஆத்ம சைத்தன்யம் ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி ஒளிர்ப்பிக்கிறது, எப்படி எல்லாவற்றுக்கும் விட்னஸ் பிரின்சிபலாக இருக்கு அப்படின்னா ஆத்மா சர்வ வியாபி, ஆத்மா சர்வகதா எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலையும் ஊடி உருவி இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருந்தும் கூட அந்த விஷயத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு உட்படாத ஒரு விஷயம். அப்போ ஆத்ம சைத்தன்யம் வியாபகத்தன்மையின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் ஒளிர் செய்கிறது. அததான் நம்ம பார்த்தோம், மனசு எல்லாம் வேலை செய்யறது, இந்திரியம் எல்லாம் வேலை செய்யறது, ஒரு அறிவை வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால பார்த்து அதை யோசிச்சு அதை புரிஞ்சுக்க முடியறது, இப்படி இந்த டோட்டல் பாடி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் கிரகிக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே எப்படி நடக்கிறதுன்னா இதற்கெல்லாம் இல்யூமின் பண்றக்கூடிய சேத்தனத்துவம் ஆத்மா கிட்ட இருந்து கடன் வாங்குறது. அந்த சேத்தனத்துவம் எப்படி? ஆத்மா ஊடி உருவி பரவி இருக்கிறதுனால அந்த வியாபகத்தன்மையினால ஆத்மா எல்லாவற்றையும் ஒளிர் செய்கிறது. திரும்பியும் சொல்றேன், அந்த ஆத்மாவை கண்ணுல காட்டிடுங்கோ எனக்கு அனுபவத்துல கொண்டு வந்துருங்கன்னா ஆத்மா அனுபவம் நாட் பாசிபிள். அதனாலதான் என்னதான் நம்ம மெடிடேஷன் பண்ணாலும் எவ்வளவுதான் தியானம் பண்ணினாலும் அந்த அனுபவத்தை தேடினோம்னா கிடைக்காது. அந்த அனுபவம் ஏற்படுகிறதே, அந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு எது சைத்தன்ய சுரூபமாக இருக்கு, அந்த அனுபவத்துக்கு எது விட்னஸாக இருக்கிறது, எது சாட்சியாக இருக்கிறது, அனுபவம் ஏற்பட்டதுன்னா அனுபவிக்கிறவன் அனுபவிக்க கூடிய அந்த தத்துவம் ஆத்ம சைத்தன்யம், அது சாட்சி. புரியுது இல்லையா? இது எல்லாம் நம்ம இவ்வளோ ஸ்லோகத்துல பார்த்த விஷயம். கடைசி என்ன சொன்னாரு? ந சேஷ்டதே நோ விகரோதி. இப்படி எல்லாம் ஒளிர் செய்கிறது, எல்லாவற்றிலும் ஊடி உருவி பறந்து பரவி இருக்கிறது அப்படிலாம் சொல்லும் போது ஆத்மா ஏதோ காரணமாக ஏதோ விஷயத்தை செய்விக்கிறது, ஏதோ விஷயத்துக்கு உந்துதலாக இருக்கு அப்படிலாம் பார்க்கும் போது ஆத்மா அப்படி கிடையாது. ஆத்மா என்ன பண்றது? ஆத்மாவுடைய சாநித்தியம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆத்மாவுடைய சாநித்தியத்தினாலேயே அந்தந்த அனாத்மா விஷயம் அல்ல அந்தந்த மேட்டர் அது அதுக்கு சுவாவத்துக்கு ஏத்த மாதிரி அதாவது அதோடைய வேலையை செய்கின்றது. ஆத்மா ந சேஷ்டதே எதையும் செய்வதில்லை, ந விகரோதி கிஞ்சன எதையும் செய்விப்பதும் இல்லை, ந கர்த்தா ந காரயிதா
எவன் செயல் செய்யாமல் செய்விக்கின்றானோ அவன் காரகிதா, எவன் செய்கின்றானோ அவன் கர்த்தா. அவ ஆத்மா எப்படிப்பட்டது? செய்யறவும் இல்லை, செய்விக்கின்ற விஷயமும் இல்லை. புரியுதா? எப்படி சூரிய வெளிச்சம் சூரியனுடைய இருப்பினாலேயே எல்லாமே இல்லுமின் ஆகிறதோ, எல்லா விஷயமும் ஒளிர் செய்யப்படுகிறதோ, ஆனா சூரியன் எந்த காரியமும் செய்வதில்லையோ, அந்த உதாரணத்தை போல ஆத்ம சைதன்ய சாநித்திய மாத்திரேன சர்வம் வேத்யந்தே சர்வம் பிரகாசத்தே சர்வம் வர்த்தந்தே சொக்கியேஷு விஷயேஷு வர்த்தந்தே அப்படின்னு சொன்னோம். அதுதான் பார்த்து இப்ப ஆத்மா வந்து சைத்தன்யம் அப்பிரமேயா என்ன சர்வவியாபி ஆனந்த ஸ்வரூபா அந்தராத்மா சர்வகதா, இது எல்லாம் ஆத்மாவுடைய லட்சணத்தை குறிக்கிறது. அல்லது பார்க்க போறோம், இது எல்லாம் என்னுடைய லட்சணம் நான்கிற சொல்லுக்கு இது எல்லாம் பொருளாக அர்த்தமாக அமைகிறது. புரியுறது இல்லையா? அததான் நம்ம 133 ஞாதா மனோக அகங்கிருதி விக்ரியானாம் தேகேந்திரிய பிராண கிருத கிரியானாம். அப்போ மனசு அகங்காரத்தை எல்லாம் ஒளிர் செய்யக்கூடிய அந்த ஞாதா அல்லது அந்த சாட்சி விட்னஸ் பிரின்சிபிள், தேகேந்திரிய பிராண கிருதா தேகம் அந்த மன உடம்பு பிராணன் எல்லாம் வேலை செய்யறதுக்கு எது காரணமாக இருக்கிறதோ, எது இது எல்லாம் பரவி இருந்து இதுல இருந்து இதுல எல்லாம் ஊடி உருவி பரவி இருந்து இதுல இருந்து வேறாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட சைத்தன்யம் ஆனால் எதுவும் செய்யாமல் எதுவும் செய்விப்பாமல் அதோடைய சாநித்தியத்துல மாத்திரேன எல்லா விஷயமும் நடக்கிறது, அப்படிப்பட்ட தத்துவம் ஆத்மா அப்படின்னு சொல்லி 134 போற. ந ஜாயதே ந ம்ரியதே ந வர்ததே ந க்ஷீயதே நோ விகரோதி நித்யஹ விலீயமானேபி வபுஷ்யமனுஷ்மின் ந லீயதே கும்ப இவாம்பரஸ்வயம் எக்ஸலண்ட் ஸ்லோகம். ஆத்ம சைத்தன்யத்தை ஃபர்தரா சொல்ற, எப்படி சொல்றார்? நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த சரீரத்துடைய திருஷ்டிய வச்சுண்டு ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு விளக்கிறார். ஓகே, நமக்கு என்ன புரியும்? இந்த சரீரம் அப்படின்னு இருக்குங்கிறத புரியும், தெரியும் இல்லையா? ஓகே, இந்த சரீரம் எப்படிப்பட்டது? தத்துவபோதத்துல நம்ம நாளானிக்கு பார்ப்போம் என்னது ஆத்மா அல்லது இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் எப்படிப்பட்டது. ஆறு விதமான விகாரம் உடையது, ஆறு விதமான மாறுதலுக்கு உட்பட்டது இந்த ஸ்தூல சரீரம். அந்த ஆறு விதமான மாறுதல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்தி. கங்கராஜுலேஷன்ஸ், இப்படி பிடிப்பா கைய கரெக்டா, இப்படி பிடிச்சு இப்படியே பாப்பா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அவ அம்மாவாக போறா, நீங்க அம்மாவாக போறீங்க அப்படின்னு நம்ம நாடியை பார்த்தே சொல்லிடுவோம், கரெக்ட். அதுக்கு சயின்ஸ்ல நிறைய விதம்லாம் வந்திருக்கு. அப்போ ஒரு 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 உயிரானது இருக்கும்போது பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல வெளி தோற்றத்துக்கு வராம இருக்கும்போது எப்படி சொல்றோம்? அஸ்தி, கரெக்ட், அது அஸ்தி. அதுக்கப்புறம் என்னது? ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம டெலிவரி ஆகிறது, அப்ப என்ன ஆகிறது? பர்த்டே, ஜாயதே, அஸ்தி ஜாயதே. மூணாவது என்னது? வர்த்ததே, குழந்தை குழந்தையாவே இருக்கா அப்படின்னா நல்லா வளர்றது, மேல மேல வளர்றது இல்லையா, அது வர்த்ததே. விபரிணமதே, வளர்றது மட்டும் இல்ல வளர்ச்சியிலேயே நிறைய மாறுதலுக்கு உட்பட்டு மாறி போறது. விபரியதே, அடுத்தது என்னது? அபக்ஷீயதே, ஒரு வயசுக்கு மேல முட்டி தேஞ்சு போறது, இடுப்பு தேஞ்சு போறது, போன்லாம் தேஞ்சு போறது, கழுத்து வலி வருது, இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேய்தலை குறிக்கிறது. க்ஷீயதே, அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு இதை சொல்லாதீங்கோ. மிரியதே, ஒரு நாளைக்கு இந்த சரீரத்தின் ஒரு நாளைக்கு எங்கேருந்து வந்ததோ அந்த மண்ணோட மண்ணா போயிடும், கரெக்ட், மரணம், கரெக்டா. அப்போ இந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கான்? ந ஜாயதே, அஸ்தி இங்க சொல்லப்படல, நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆத்மா எப்படிப்பட்டது? ந ஜாயதே. ரெண்டாவது என்னது? ந வர்ததே, அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், ந வர்ததே. மூணாவது என்னது? ந விகரோதி, ந வர் ந க்ஷீயதே. கடைசி என்னது? ந ம்ரியதே. ஆத்ம சைத்தன்யமானது
எது எதற்கு பிறப்பில்லையோ, எதற்கு வளர்ச்சி அல்லவோ, எது மாறாமல் இருக்கிறதோ, எது தேய்தலற்றதோ, எது மரணமற்றதோ, ந ஜாயதே ந வர்ததே ந விகரோதி ந க்ஷீயதே ந ம்ரீயதே. அல்லது பிறப்பு இறப்பு வளர்ச்சி மாறுதல் மரணத்திலிருந்து எது விடுபட்டு இருக்கிறதோ அது ஆத்மா. புரியுதா? ஆரம்பத்துல என்ன சொன்னோம், ஆத்ம சைத்தன்யம் இந்த உடம்போடைய ஒரு அங்கமோ இல்ல இந்த உடம்போடைய ஒரு குணமோ இல்ல இந்த உடம்புலேந்து வந்த விஷயமோ கிடையாது. இந்த உடம்புக்கு சுதந்திரமா இருந்துட்டு இந்த உடம்புக்குள் இது சாட்சியாகவும் இருக்கின்றதுன்னு சொன்னோம். கரெக்டா? அப்போ ந ஜாயதே ந அம்ரியதே. அப்போ நான் பர்த்டே டெத் டே எல்லாம் கொண்டாடுறது என்னது? எதுக்கு கொண்டாடுறோம்? நான் பிறந்தேனே, ஒரு நாள் நான் செத்து போயிடுவேனே, ஒரு நாள் நான் இல்லாம போயிடுவேனே. ஹையஸ்ட் பயம் என்னது? மரண பயம். கரெக்டா? அந்த மரண பயம் அமிர்தத்வமானு. கரெக்டா? அமிர்தத்வமான எது? அமிர்தத்வம். நான் ஆத்ம சைத்தன்யம், இந்த சரீரம் நான் அல்ல, ஆத்மா தான் நான் அப்படின்னு புரியறதுனால பிறப்பு இறப்பு வளர்ச்சி மாறுதல் அழிதல் இதற்கு இது எல்லாத்திலிருந்தும் நான் விடுபட்ட எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? நித்யஹா. முதல் வரியில கடைசியா பாருங்க, நித்யஹா. தேச கால வஸ்துக்கு அப்பாற்பட்டவன், தேச காலத்துக்கு எது ஆதாரமாகவோ எது சத்தியமாக இருக்கிறதோ அந்த எட்டர்னல் பிரின்சிபிள். சிம்பிளா வந்து நீங்க பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. நான் பிறக்கவே இல்லையா? என்ன சொல்றேன்? சரீரம் பிறக்கிறது இறக்கிறது, நான் இந்த சரீரம் அல்ல, நான் இந்த ஆத்ம சைத்தன்யம். ஆத்ம சைத்தன்யத்துக்கு எந்த பிறப்பு இறப்பும் கிடையாது. கரெக்ட்? புரியுறதா? அப்போ பிறப்பு இறப்பு எல்லாம் நான் சொல்றது எதனால? அஜ்ஞானத்தினால, அஜ்ஞானத்துடைய விளைவினால. புரியுறதா? அததான் இங்க சொல்றார். அமுஷ்மின் வப்புஷ்ய விலீயமானஹா. கரெக்டா? அமுஷ்மின் வப்புஷ்ய. வப்புஷ்ய அப்படின்னா சரீரத்தை குறிக்கிறது, பிசிக்கல் பாடியை குறிக்கிறது. விலீயமானஹானா உடம்பு இறந்து போகும்போது, உடம்பு இல்லாமல் போகும்போது. அமுஷ்மின், கரெக்ட்? அப்போ இந்த உடம்பு டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது, இந்த உடம்பு மரணம் அடையும் போது சாட்சியானது காணாம போய்விடுகிறது. சாட்சி சைத்தன்யமானது ஆத்மாவானது இல்லாம போய்விடுதுங்கிறது வந்து அஞ்ஞானம், அது தவறான அறிவு. அமுஷ்மின், உடம்பு இருந்தாலும் உடம்பு இல்லாமல் போனால் கூட ஆத்மா எப்படி இருக்கு? அந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்திலிருந்து பிரிந்ததுனால அந்த இடத்துல உயிர் இல்லை, டெட் பாடின்னு சொல்றோம். அதனால சூக்ஷ்ம சரீரம் இல்லாததுனால, அங்க ஒரு கரணம் இல்லாததுனால சைத்தன்யமானது அங்க எக்ஸ்பிரஸ் ஆகலையே தவிர அங்க இல்லை என்று அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் இந்த சந்தேகம் கேட்டு அழகா இங்க சொல்றாரு பாருங்க. சரீரம் இல்லாமல் போனால் கூட ஆத்ம சைத்தன்யம் எங்கும் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனா அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது இல்லை. கரெக்டா? ஆனா எக்ஸ்பிரஸ் ஆகாத விஷயத்தை இல்லாம விஷயம் அது இல்லை அப்படின்னு புரிந்து கொள்றது வந்து தவறு, தவறான அறிவு. அததான் இங்க சொல்றார். அமுஷ்மின் அப்புஷ்ப விலீயமானா. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்? கும்பகா இவாம்பரஹா ஸ்வயம். கும்பகனா என்ன அர்த்தம்? கும்பகானா ஒரு சொம்பையோ இல்ல பானைய குறிக்கிறது. கரெக்ட்? ஒரு பானைய குறிக்கிறது. ஓகே, அந்த பானை எப்படி இருக்கு? பானையில அழகா அழகா கும்பமா இருக்கு இல்லையா? அதுல வந்து என்ன இருக்கு உள்ளுக்குள்ள? பானையில என்ன கொண்டு வருவா? ஜலம் கொண்டு வருவா. பானையில ஒரு காலத்துல பானையில சமைச்சுட்டு இருந்தா, கரெக்ட்? அதுலயே வந்து நிறைய யூட்டிலிட்டி இருக்கு. கரெக்டா? இங்க என்ன சொல்றோம்? கும்பக அம்பரஹா. பானை கொண்டு வந்துட்டாங்க, தேங்க்யூ. அப்போ இது பானை,
சரியா? இந்த பானை அழகா இப்படி ஒரு ஒரு ஷேப் செய்யப்பட்டு இதற்கு ஒரு பேஸ் மாதிரி கொடுத்து இந்த பானையில அழகா உள்ள என்ன இருக்கு? நம்ம ஒண்ணும் இல்ல சொல்லுவோம். இங்க என்ன சொல்றார்? கும்ப அம்பரகா. இங்க உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. இந்த ஆகாசம் என்க்ளோஸ்டு ஆகாசம், அல்லது இந்த பானையினால் ஒரு இந்த பவுண்டரி பண்ணதுனால ஆகாசம் என்க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஆகாசம் தான் என்ன ஆகிறது? இப்படி இருந்தாதான் அந்த பானையில ஜலம் கொண்டு வர முடியுது, கரெக்ட். இந்த பானை இல்லைன்னா உள்ள இருக்கிற ஆகாசம் எனக்கு ஜலம் கொண்டு வர பயன்படுமா, இல்ல வேற எந்த விஷயத்துக்காவது பயன்படுமா? பயன்படாது. புரியுறதா? அப்போ பாட் ஸ்பேஸ் கும்பகா அம்பரகா, அந்த பாட் ஸ்பேஸ் பானையோடைய பானையில் இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பானைய உடைச்சிட்டோம்னா ஆகாசம் என்ன ஆகிறது? பானை இருக்கிறதுனால பானை ஆகாசம்னு சொல்றோம். பாட் ஸ்பேஸ் வந்து பாட்னால இருக்குன்னு சொல்றோம். பாட்டை உடைச்சிட்டோம்னா பாட் ஸ்பேஸ் இல்லாம போயிடுமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பாட் ஸ்பேஸ்னு சொல்றோம், டோட்டல் ஸ்பேஸ்னு சொல்றோம், நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஹால் 1000 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட், அது என்னது? ஸ்பேஸை குறிக்கிறது. இது எல்லாம் வேற வேற ஸ்பேஸா? அப்படின்னா இருக்கிறது ஒரு ஸ்பேஸ் தான், கரெக்ட். அந்த ஸ்பேஸே அழகா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நாலு வால் கட்டினதுனால கிரகம் அப்படிங்கிற பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்கறது. அதே மாதிரி அதே ஸ்பேஸ் இப்படி பானையில் பானை ரூபத்துல அப்படி வந்து நமக்கு பானை ரூபமா அதை யூஸ் பண்றோம். அப்போ இந்த பானை இல்லாம போச்சுன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஏதாவது பாதிக்குமா? எந்த விதமான பாதிப்பு கிடையாது. அந்த ஸ்பேஸ் என்ன ஆகிறது? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல ஸ்பேஸா இருக்கே தவிர அது இல்லாமல் போகாமல் ஆகுவதில்லை. விலியமானஹா, பானை இல்லாம போனால் பானை ஸ்பேஸ் இல்லாம போகிறதுன்னு கிடையாது. ஸ்பேஸுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஸ்பேஸ் இல்லாமல் போகிறதுங்கிறது கிடையாது. அதே போல இந்த சரீரத்துல ஆத்மா இருக்கு, இந்த உடம்பு இருந்ததுக்கு அப்புறம் ஆத்மா எங்கேயோ போறதுங்கிறதெல்லாம் அஜ்ஞானத்துடைய விளைவு, அப்படி புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா சர்வகதா சர்வ வியாபி, ஆத்மா தான் எல்லா சரீரத்துக்கும் சர்வ பிரபஞ்சத்துக்கும் ஆதாரம். இந்த மொத்த பிரபஞ்சம் ஆத்மாவின் இடத்தில் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஆத்மா சாட்சியாக இருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதை இங்க ஞாபகப்படுத்திட்டு, அப்போ சரீரம் இருந்தால் நான் இருக்கேன், நான் இல்லை சரீரம் இல்லைன்னா நான் இல்லைங்கிற ஆழமான தவறான எண்ணத்தை இங்க டெமாலிஷ் பண்றார், கரெக்டா. அப்போ சரீரம் இருந்தாலும் இல்லைனாலும் ஆத்மா ஸ்வதந்திரஹா அப்படிங்கிற அர்த்தம் கொதிக்கிறது. அதை சொல்றதுக்கு சரீரத்துக்குடைய குணங்கள்லாம் ஜாயத்தே வர்த்தத்தே விபரிணமத்தே விகரோத்தி அல்லது க்ஷீயத்தே மிரியத்தே, ஜனனம் மரணம் இதெல்லாம் வளர்றதெல்லாம் சரீரத்துடைய விஷயம். ஆத்மா சரீரத்திலையும் ஊடி உருவி இருந்து சரீரத்திலையும் உயிர்ப்பித்து கொண்டு சரீரத்துக்கும் வேறாக பாதிக்கப்படாமல் என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். சரியா? அடுத்த ஸ்லோகத்துக்கு பிரகிருதே விருக்கிருதி பின்னஹா சுத்த போத ஸ்வபாவஹா சதசதிமிதமசேஷம் வாசயன் நிர்விசேஷம் விலசதி பரமாத்மா ஜாக்ராதிஷ்வவஸ்தாசு அஹமஹமிதி சாக்ஷாத் சாட்சி ரூபேண புத்தேஹே. எக்ஸலன்ட். அப்போ அடுத்த ஸ்லோகத்துல, போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆத்மா நிர்விகார ஸ்வரூபா, எந்த விதமான எல்லா விதமான மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது, எந்த விதமான மாற்றம் இல்லாதது. புரியுறதா? ஓகே. இப்ப இங்க என்ன சொல்றார்? ஆத்ம சைத்தன்யமானது பிரகிருதி விக்ருதி பின்னஹா, அல்லது இங்க மூணாவது வரியில பார்த்தோம்னா பரமாத்மா. என்ன கிருஷ்ணன் என்ன கேள்வி கேட்டார்? பரமாத்மா கஹ
அப்ப அந்த பரமாத்மா எப்படிப்பட்டதா? பிரகிருதி விக்ருதி பின்னா, கரெக்ட். ஆத்மா நித்யா அஸ்தி, எப்பவுமே இருக்கிறது. ஆத்மாவை ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஒரு விஷயம் தேவையில்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட பரமாத்மா எப்படி இருக்கான்? பிரகிருதி விக்ருதி பின்னஹா. எது பிரகிருதி? பிரகிருத்தின்னா நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு அல்லது இந்த மொத்த மேட்டருக்கு எது காரணமோ, கரெக்ட், மாயா அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட், மாயா அல்லது காரண பிரபஞ்சம் அல்லது காரண சரீரம், இதெல்லாம் நம்ம வேற வேற வேர்ட்ல சொன்னோம் இல்லையா. காரண அவஸ்தா அல்லது மாயா தான் இங்க பிரகிருத்தின்னு சொல்றது. அதுக்கப்புறம் என்ன? விக்ருதி. விக்ருத்தினா பிரகிருத்திலேருந்து மாறிக்கொண்டு இன்னொரு விஷயமாக வந்து தோற்றம் அளிக்கக்கூடிய விஷயம். கரெக்ட், பிரகிருத்திலேருந்து ஒரு விஷயம் வருது, அது விக்ருதி. களிமண்ணிலேருந்து இந்த பானையானது வந்திருக்கிறது. அப்படி நிறைய பொருள் இருக்கு இல்லையா. அப்ப இந்த துணி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இந்த அங்கவஸ்திரம் எடுத்துட்டோம்னா, இது அங்கவஸ்திரம் வந்து எதுல இருந்து வந்தது? துணில இருந்து வந்தது. அது எதுல இருந்து வந்தது? பஞ்சில இருந்து வந்தது. பஞ்சு எதுல இருந்து வந்தது? மரத்துல இருந்து வந்தது. மரத்து எதுல இருந்து வந்தது? பிருத்திவில இருந்து வந்தது. கரெக்டா? அப்போ இந்த வஸ்திரத்துக்கு எது காரணம் அப்படின்னா, நூலு பஞ்சு அப்படின்னு பிருத்திவி அப்படின்னு எல்லாம் கடைசியில வைதிகமா பார்த்தோம்னா ஆகாசத்து மட்டும் வரும். கரெக்ட். அப்போ உலகத்துல எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா, காரண காரியம். கரெக்டா? இந்த அங்க வஸ்திரத்துக்கு எது காரணம் அப்படின்னா நூல் அப்படி சொல்லுவோம். அந்த நூலுக்கு எது காரணம் அப்படின்னா பஞ்சுன்னு சொல்லுவோம். பஞ்சுக்கு எது காரணம்னா மரம் சொல்லுவோம். மரத்துக்கு எது காரணம்னா பிருத்திவின்னு சொல்லுவோம். பிருத்திவிக்கு எது காரணம் அப்படின்னா ஜலம் சொல்லுவோம். ஜலத்துக்கு எது காரணம்? அக்னி. அக்னிக்கு எது காரணம்? வாயு. வாயுக்கு எது காரணம்? ஆகாஷா. அப்படிதான் இந்த சிருஷ்டி சொல்லப்படுறதுக்கு உபநிஷத்துல. கரெக்டா? அப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அது எப்படி இருக்கு? காரண காரிய. எது ஒரு எது வந்து ப்ராடக்டோ, நூல்லேருந்து செய்யப்பட்டு இந்த ஒரு விஷயம் வஸ்திரம் வந்திருக்கு இல்லையா, இதற்கு பேரு காரியம் அல்லது ப்ராடக்ட்னு பேர். அப்போ இந்த சிருஷ்டி வந்திருக்கிறதே காரண காரிய மாறி 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 வந்திருக்கு. அதனால மாயாக்கு வந்து பரிணாமி உபாதான காரணம்னு பேர். பரிணாமம்னா மாறுதல், உபாதானம்னா மெட்டீரியல் காசுன்னு பேரு. அப்போ இந்த பிரகிருதி ரூபமா அல்லது இந்த மாயா பிரகிருதி விக்ருதி அல்லது மாயாவுடைய காரியம், மாயாவுடைய ப்ராடக்ட் தான் இந்த மொத்த பிரபஞ்சம். சரியா? இது எல்லாமே பரமாத்மா எப்படிப்பட்டது? பரமாத்மா அப்படிங்கிற விஷயத்த முதல் வரியோட கனெக்ட் பண்ணிக்கணும். பிரகிருதி விக்ருதி பின்னா அல்லது காரணத்துக்கு காரியத்துக்கு அப்பாற்பட்ட, காரணத்துக்கு காரியத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய விஷயம் பிரகிருதி விக்ருதி பின்னா அல்லது காரண காரிய விலக்ஷணஹா பரமாத்மா. மாண்டுக்கிய காரிக்கால மாண்டுக்கிய உபநிஷத்துல கௌடபாத காரிக்கா பண்றது மொத்தமா இதான் ப்ரூவ் பண்ற. ஆத்மா காரியமும் கிடையாது, இந்த காரணமும் கிடையாது. ஆத்மா அகாரணம். பரமாத்மா எப்படிப்பட்டது? அகாரணம் இத்தி அர்த்தா. சரியா? அப்படிப்பட்ட ஸ்வரூபம். அடுத்தது என்னது அப்படின்னா, சரி இதை வந்து சொல்லிட்டோம். அப்போ இண்டிவிஜுவல் லெவல்ல பார்க்கும்போது, ஷரீர திருஷ்டியில பார்க்கும்போது அல்லது இந்த சரீரத்தை கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எது காரண காரியம்? கரெக்டா? நமக்கு காரண சரீரம், சூக்ம சரீரம், ஸ்தூல சரீரம் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். கரெக்டா? அப்போ காரணம், காரண சரீரம், சூக்ம சரீரம், ஸ்தூல சரீரத்துக்கெல்லாம் பின்னம். பின்னம்னா இதுக்கு வேறாக இருக்கக்கூடியது காரண காரிய விலக்ஷணா அல்லது ஸ்தூல சூக்ம காரண ஷரீராத் வியதிரிக்தா. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபம். அப்போ மொத்த பிரபஞ்சம் இந்த உடம்பு உட்பட எடுத்துட்டோம்னா எப்படி இருக்குது? சவிகாரம், மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. அதான் போன ஸ்லோகத்துல பார்த்தோம். கண்டினியூஸா ஒண்ணு ஒண்ணு மாறிண்டே இருக்கிறது. காரணம் காரியமாகிறது, காரணமே இன்னொரு விஷயத்துக்கு காரியமாகிறது, காரணம் திரும்பி காரியம் வந்து இன்னொரு விஷயத்துக்கு காரணமாகிறது. இப்படியே இந்த சர்க்கிள் ஆனது போயிட்டு இருக்கு. ஆனா பரமாத்மா எப்படிப்பட்ட ஸ்வரூபமா? சுத்த போத ஸ்வபாவா. சுத்தனா பியூர். எதுக்கு இங்க பியூர் சொல்லப்படுறது அப்படின்னா, எந்த விதமான மலமற்றது, அஜ்ஞான நிவர்த்திகி அல்லது எந்த விதமான லிமிட்டேஷன் அற்றது அல்லது எந்த எல்லா விதமான மேட்டர்ல என்னெல்லாம் லாஸ் பிரின்சிபிளா இருக்கோ இதற்கு எல்லாவற்றிலிருந்தும் சுதந்திரமா இருக்கக்கூடியது. கரெக்ட். Free from all loss of matter, free from time and space, free from எல்லா விதமான மாடிஃபிகேஷன்.
எல்லா விதமான மாறுதலுக்கு அப்பாற்பட்டு சுதந்திரமா இருக்கக்கூடியது சுத்த போதஸ்வரூபா. எப்படி இருக்கான் போதஸ்வரூபா? சைத்தன்ய ஸ்வரூபா, ஞான ஸ்வரூபா, கரெக்டா? அதுக்கப்புறம் என்னது? சத அசத இதம் அசேஷனம் இல்லையா, சத சத சதசதமிதம் அசேஷம் அப்படின்னு போட்டுருக்கேன். எது சத் அசத் அசேஷா அப்படி பிரிச்சுக்கணும். எது சத் அப்படின்னா மொத்த கிராஸ் மேட்டர், மொத்த ஸ்தூல மேட்டர். அதுக்கப்புறம் அசத் அப்படின்னா சூக்ஷ்ம காரண மேட்டர், மேட்டர்னா மொத்த இது புரியறது இல்லையா, ஸ்தூல பிரபஞ்சா அதுல நம்ம சரீரமும் சேர்ந்து, அசத் அப்படின்னா சூக்ஷ்ம காரண பிரபஞ்சா. அப்போ பிருகதாரண்ய உபநிஷத்துல மூர்த அமூர்த பிராமணம்னு இருக்கு, கரெக்டா? அந்த 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 அத்தியாயத்துல என்ன, அந்த பிராமணத்துல என்ன சொல்றது அப்படின்னா, ஆத்மாவானது எது இந்த மூர்த பிரபஞ்சத்தையும் அல்லது சத், இந்த இடத்துல சத் அப்படிங்கறது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம சத்து சத்து சத்துன்னு சொல்லுவோம், அந்த சத்து அர்த்தம் இங்க இல்ல, எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இங்க வந்து ஸ்தூல பிரபஞ்சம் அல்லது ஸ்தூல மேட்டரை குறிக்கிறது, புரியுறதா? அடுத்தது என்னது? அசத். அசத் அப்படின்னா சூக்ஷ்ம காரண சரீரம், புரியுறது இல்லையா? ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தூல ஸ்தூல சரீரம் பிரபஞ்சம் சத்து, சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம்ங்கிறது வந்து அசத். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இதுலேருந்து வேறுபட்டு அல்லது பாசையன், இதை எல்லாவற்றுக்கும் வேறாக இருந்து இதை எல்லாவற்றுக்கும் இருக்கிறதுக்கு காரணமாக இது எல்லாவற்றையும் ஒளிர் செய்து பாசையன், இது எல்லாவற்றையும் ஷைன் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு, எது ஆதாரமா இருக்கு அப்படின்னா பரமாத்மா அல்லது ஆத்மா. அது எப்படி இருக்கான்? நிர்விசேஷா, எல்லா குணங்கள்லேருந்து சுதந்திரமா இருக்கிறது அல்லது குணமற்றது. அதே பிரகதாரண்ய உபநிஷத் சொல்றது, அஸ்தூலம் அசூக்ஷ்மம் அலோபா அசப்தா அஸ்பரிஷா அமோகா அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்றது, எந்த குணமும் கிடையாதான், நிர்குணஸ்வரூபா இது அர்த்தம், கரெக்ட்? ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்குணஸ்வரூபம். அப்போ இருக்கிற என்னுடைய குணங்கள் அல்லது இந்த மாயாவுடைய சத்வ ரஜஸ் தமஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாம் எதோடைய குணம்? அனாத்மா பிரபஞ்சத்துடைய குணம், கரெக்ட்? ஆத்மாவுக்கு எந்த குணமும் கிடையாது, பரமாத்மாக்கு குணமற்றது. விலசதி பரமாத்மா, அடுத்த வரி என்ன பாக்குறா? வாசையன் நிர்விசேஷா விலசதி பரமாத்மா. அந்த விலசத்தினா ஷைன் பண்றதுன்னு அர்த்தம். ஷைனிங்னாக்க எப்படி நமக்கு தெரியும்? ஏதோ ஒன்று இருக்கு பாரு, தூரத்துலேருந்து பார்த்தாலும் இருக்கு அப்படிங்கிற சாதாரணமா நமக்கு புரியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஷைனிங் அப்படின்னா எது தன்னை ரிவீல் பண்ணி கொள்ளுகிறதோ, எது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்கிறது கொள்றதோ அப்படின்னு அர்த்தம். ஸ்வத சித் சித்தா அல்லது ஸ்வப்ரகாஷா, கரெக்ட்? விளக்கோடைய எக்ஸாம்பிள், தீபத்தோடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், இருட்டு அறையில தீபம் ஏத்தி இருக்குங்கிறதுக்கு வந்து வேற ஒரு விளக்கு தேவையில்லை, கரெக்டா? அப்போ எப்படி அந்த தீபத்துடைய கான்டெக்ஸ்ட்ல தீபமானது ஸ்வத பிரகாஷா, தீபம் விலசதி, கரெக்ட்? அப்போ நிர்குணமா இருக்குன்னா எதுவுமே இல்லை, சப்தமும் இல்லை ஸ்பரிசமும் இல்லை எதுவுமே இல்லை. அந்த ஆத்மா நிர்குணத்தை எப்படிதான் கண்டுக்கிறதுன்னா விலசதி. எப்படி விலசதி? விலசதி ஜெகதாதி ஸ்வப்ன அவஸ்தாசு. ஃபர்ஸ்ட் மனசளவுல சொல்றோம்னா மனசுடைய மூணு நிலையும் எது பிரகாசிக்க வைக்கிறதோ, விலசதி ஜாகிரத அவஸ்தா சொப்ன அவஸ்தா, எக்ஸ்டர்னல் வேர்ல்ட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, இன்டர்னல் வேர்ல்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படுறது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதுன்னா நம்ம பார்த்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்கு ஆத்ம சைத்தன்யத்துடைய வியாபகம் இருக்கணும், ஆத்மா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்சர் சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறது, அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸே ஏற்படுறதுன்னு பார்த்தோம், கரெக்டா? அததான் விலசதி ஜெகதாதி ஸ்வப்ன அவஸ்தாசு. எங்க பாருங்க, ஜாகிரத அவஸ்தால இருக்கக்கூடிய டைம் சீரீஸ் வேற டைம், கரெக்ட்? ஸ்வப்ன அவஸ்தால இருக்கக்கூடிய டைம் வேற. சொப்னத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இருந்து வளர்ந்து நமக்கு வேணும் மாதிரி மொத்த லைஃப் அப்படியே அமைஞ்சு ஃபுல்லா நம்ம ஃபுல் வாழ்க்கையை வாழ்ந்த பேரன் பேத்திலாம் பேத்து எல்லாம் பண்ணிடுவோம் சொப்னத்துல. சொப்னம் எவ்வளோ செகண்ட் தெரியுமா? 90 செகண்ட்ஸ் தான்.
ஆனா அந்த 90 seconds தூங்குறவனுக்கு எது 90 seconds அங்க சொப்னம் காண்றவனுக்கு பல வருஷங்கள். புரியுதா? இந்த இண்டிவிஜுவல் லெவல்லயே டைமோடைய ரெண்டு அவஸ்தால வேற வேறையா இருக்கு பாருங்க. அந்த பிரபஞ்ச அந்த டைமையும் ஒளிர் செய்துண்டு, இந்த ஜாகிரத அவஸ்தால இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைமையும் ஒளிர் செய்துண்டு ஆத்மா. அது மட்டும் இல்லை, இது ரெண்டும் அற்ற நிலை சுசுப்தி அவஸ்தா, ஆழ்ந்து தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலை, அதையும் ஒளிர் செய்யக்கூடிய அந்த சுசுப்தி அவஸ்தா. பால்யா திஷ்வபி ஜாகிரதா திசுததா சர்வாஸ் அவஸ்தா ஸ்வபி எல்லா அவஸ்தாலையும் எப்படி வெளிப்படுறது ஆத்ம சைத்தன்யம், அல்லது எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது? நான் சொப்னம் கண்டேன், நான் எல்லா விதமான அனுபவத்தில் இருக்கின்றேன், நான் ஆழமாக தூங்கினேன் அப்படின்னு அந்த நான் அந்த நானுடைய இப்ப டின்னர் டைம் பட்டர் நான் அதெல்லாம் யோசிக்க கூடாது. அந்த நானுடைய உண்மை அகம் அகமிதி, அதுதான் தட்சிணாமூர்த்தி சொன்னோம். எது நான்கிற எண்ணமாக அல்லது நான் எது ஒளிர்ப்பிக்கிறதோ ஒளிர் செய்துன்னு இருக்கோ அது பரமாத்மா. பரமாத்மா இந்த சரீரத்துல நான் என்று ஒளிர் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? சாக்ஷாத் விலசதி. சாக்ஷாத்னா எங்கேயோ வெளியில இல்ல, இங்கேயே டைரக்டா ரெக்கக்னைஸ், இங்கேயே டைரக்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். எது சாட்சாத் அப்படின்னா அபரோக்ஷா. அபரோக்ஷான என்ன அர்த்தம்? சாட்சாத் அபரோக்ஷான என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா பிரமாணத்திலையும் அப்பாற்பட்ட விஷயம், எந்த பிரமாணமும் அல்லது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜும் தேவையில்லை அது இருக்கிறதுக்கு. ஒரு ஒரு விஷயம் பார்க்கறோம் அப்படின்னா கண்ணுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, கரெக்ட். சாட்சாத் அப்படின்னா சர்வ பிரமாண அகோச்சர, எந்த விதமான பிரமாணமற்ற எது இருக்குங்கிறது உணர முடியுமோ அது அபரோக்ஷம். சரியா? அப்புறம் புத்தேகே சாட்சி ரூபேன விலசதி, கரெக்ட். அப்போ எல்லா புத்தினா மொத்த அந்த கரணத்தை குறிக்கிறது. இந்த அந்த கரணம் எப்படி புத்தியில அந்த கரண லெவல்ல எப்படி வெளிப்படுறது? புத்திக்கும் சாட்சியாக இருக்கிறது. அப்போ புத்தியை பிரகாசிக்க வைக்கிறது, எல்லா அவஸ்தாலையும் பிரகாசிக்க வைக்கிறது, கரெக்டா? அதுக்கப்புறம் எது நான் நான் சொல்றோமோ எல்லா அவஸ்தாலையும் அந்த நான் தான் அந்த பரமாத்ம ஸ்வரூபம். இது எல்லாம் நம்ம சொன்னதையே சொல்றீங்களே அப்படின்னா அழகா இங்க 136 வந்து டோட்டலா கன்க்ளூட் பண்ண போறாரு. பரமாத்மா கஹங்கிற கேட்ட கேள்விக்கு ஆத்மஸ்வரூபம் இது, ஆத்மஸ்வரூபம் இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கடைசியா சொன்ன விஷயத்தையே வேற ஒரு வார்த்தைகள்ல அதே விஷயத்த அதுதான் பரமாத்மஸ்வரூபம். என்ன அற்புதமா சொல்ற பாருங்க. சாட்சாத் விலசதி புத்தேகே சாட்சி ரூபேன விலசதி, புத்தி அந்த கரணம் இந்திரியங்காதிகளுக்கு எது சாட்சியாக எந்த பரமாத்மா இருக்கிறதோ, என்ன ஜாகிரத் சொப்ன அவஸ்தாக்கு எது எது வந்து பிரகாசிக்க வைக்கிறதோ, எது சாட்சியாக எது விலசதி எது ஒளிர்ப்பிக்கிறதோ அந்த பரமாத்மா அகம், எதை நான் சொல்றையோ அந்த ஆத்ம சைத்தன்யம் பரமாத்ம சைத்தன்யம். அதுதான் கிளாஸ் ஆரம்பிச்சோம். ஆத்மா தான் பரமாத்மாங்கிறது வந்து பரமாத்மா நான் என்னன்னு சொல்றார் இப்போ இந்த ஸ்லோகத்துல அழகா கேட்ட கேள்விக்கு சம்மரைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்லோகம் என்ன பார்க்கலாம். நியமித மனசாத்வம், நியமித மனசாத்வம், நியமித மனசாத்வம் ஸ்வம், நியமித மனசாத்வம் ஸ்வம், ஆத்மானமாத்மனி, ஆத்மானமாத்மனி, அயமஹமிதி சாக்ஷாத், அயமஹமிதி சாக்ஷாத், அயமஹமிதி சாக்ஷாத் வித்தி, அயமஹமிதி சாக்ஷாத் வித்தி, வித்தி புத்தி பிரசாதாத், வித்தி புத்தி பிரசாதாத், ஜனி மரண தரங்காபார சம்சார சிந்தும், பிரதரபவ கர்த்ரு பிரதரபவ கிருதார்த்த பிரம்ம ஸ்வரூபேன சம்ஸ்தஹம், பிரதரபவ கிருதார்த்த பிரம்ம ஸ்வரூபேன சம்ஸ்தஹம், பிரதரபவ கிருதார்த்தோ பிரம்ம ரூபேன சம்ஸ்தஹம், நியமித மனசா த்வம் ஸ்வம் ஆத்மானம் ஆத்மனி. இதெல்லாம் சொல்ல பிரிக்கிறேன், என்ன அயம் அகமிதி சாட்சாத் வித்தி,
புத்தி பிரசாதாத் ஜனி மரண தரங்க பார சம்சார சிந்தும் பிரதரஹா. புரியுதா? ஓகே. அப்போ இந்த 136 அழகா இந்த பரமாத்மா கஹ அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு அழகா சம்மரைஸ் பண்றார். ஆத்மஸ்வரூபத்தை பரமாத்மா ஸ்வரூபத்தை இங்க வந்து சொல்றார். இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றார் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை சொல்றார். ஆத்ம ஞான அதுக்கு முன்னாடி ஆத்ம ஞான சாதனைய சொல்றார். அதுக்கப்புறம் இந்த ஞான பலனை சொல்றார். இல்ல கிளியரா? அப்ப ஆத்ம ஞானம் என்னது அப்படின்னா ஸ்வம் ஆத்மானம் வித்தி. ஸ்வம் வித்தி முதல்ல ஆத்மானம் வித்திங்கிறது எடுத்துப்போம். ஓகே, இந்த பரமாத்மானா என்னப்பா? ஆத்மானம் வித்தி, ஆத்மா என்று புரிந்து கொள். பரமாத்மானா ஆத்மா, அல்லது இந்த ஆத்மாவை புரிந்து கொள். மே யூ நோ வித்தி. எப்படி தெரிஞ்சுக்கணுமா? ஸ்வம் ஸ்வயம், அதாவது நீன்னு தெரிஞ்சுக்கோ. கரெக்ட். அதுக்கப்புறம் என்னது? எப்படி எப்படி அந்த அதுமா? அகம் ஐயம் அகம் இது வித்தி. கரெக்ட். ஸ்வம் நீ தெரிஞ்சுக்கோ, நீ ஆத்மாவை தெரிந்துக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கணும்? அந்த ஆத்மா அகம் இது வித்தி, அந்த ஆத்மா நான் என்று புரிந்து கொள். அப்ப ராமநவமி அன்னைக்கு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அவரே சொல்றார். ஆத்மா ஆத்மானா என்னது? பரமாத்மானா கேக்குறியே ஏ சிஷ்யா, அது அகம் இது அகம் இது வித்தி, நான் என்று புரிந்து கொள், நீ என்று புரிந்து கொள். அங்க அங்க கேட்கறவாளு நீன்னு சொல்லக்கூடாது, அகம். அதுக்குதான் அகம் சப்தம் போடுற. அகம் என்ன குறிக்கிறது? நான் அப்படின்னு குறிக்கிறது. கரெக்டா? அகம் அகம் இது வித்தி. எப்படி வித்தி சாக்ஷாத்? அடுத்த வரி வித்தி சாக்ஷாத், அதே சாக்ஷாத் அபரோக்ஷத்தையா. ஆத்மா ஆத்மா வந்து சைத்தன்ய ஸ்வரூபம், ஆத்மா வந்து அப்ரமேயம், ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அகாரகிதா, ஆத்மா நிர்விகாரஹா, ஆத்மா நிர்குணஹா, ஆத்மா நிர்விசேஷக, இதெல்லாம் ஆத்மா சர்வ வியாபி, இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம். ஓ ஆத்மா அப்படியா, ஆத்மா ஆனந்தமா, ஆத்மா இதுவான்னு அப்படி இருக்கும் நமக்கு. இப்போ என்ன சொல்றாரு? அபரோக்ஷத்தையா அப்படின்னா அந்த ஆத்ம சைத்தன்யம் நான் என்று சொல்லி அகம் சைத்தன்யா, அகம் நிர்விசேஷா, அகம் ஆனந்தஸ்வரூபா, அகம் பூர்ணஹா, அகம் சச்சிதானந்தா, நான் நான் எல்லா விஷயமும் நான் என்று ஆக வேண்டும். இந்த மொத்த லட்சணம் இந்த ஞானமானது எங்க முடிவடைகிறது? எது அபரோக்ஷம் அப்படின்னா அகம். எந்த சாஸ்திர வாக்கிய உபதேச வாக்கியம் சப்த ரூபமா எனக்குள்ள போய் அஜ்ஞான நிவர்த்தியாகி அந்த ஞான நிஷ்டை எப்ப ஆகிறது? ஆத்மாதான் நான், ஆத்மாதான் நான் சொல்றது போய் என்ன, நான் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய நான் தான் இந்த சைத்தன்யம் என்னிடத்தில். நம்ம என்ன பண்ண நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த உடம்பு, உடம்புக்குள்ள நான் இருக்கேன். கரெக்ட். உடம்புக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். ஆனா இங்க என்ன ஆகிறது? என்னிடத்தில் சர்வம் இருக்கு. மை ஏவ சகலம் ஜாத்தம், மை சர்வம் பிரதிஷ்டிதம், மை ஏவ லயம் யாதி, தது பிரம்ம அத்வயம் அகம் அஸ்மி. எல்லாம் இந்த மொத்த சிருஷ்டியும் என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் மறையிறது. அப்படி நான் இந்த ஆத்ம லட்சணம் எல்லாம் நான் பூர்ணமாக ஞானத்துல சொல்றதில்ல, ஞானத்துல கிளைம் பண்றதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம். நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு யோஜனை இல்ல, பக்கத்துல கேட்க மாட்டோம், எந்த பிரமாணமும் தேவையில்லை. நான் இருக்கேன்னு அந்த அறிவுக்கு, நான் இருக்கேங்கிற அறிவுக்கு எந்த பிரமாணமும் எப்படி தேவையில்லையோ, நான் எப்படி இருக்கேன், நான் பரமாத்மா ஆத்மஸ்வரூபமாக இருக்கேன்னு அதே நிச்சய புத்தியோட நமக்கு ஞானம் வந்து ஞான நிஷ்டை சொல்றோம் இல்லையா, அப்படி ஏற்படுறதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷதயா வித்தி, சும்மா ஆத்மா ஆத்மான்னு அகடமிக்கா இல்லாம இந்த ஆத்ம சைத்தன்யத்தை ஞானத்தை கேட்டு சிரவணம் மனநம் நிதித்யாசனம் ஞான நிஷ்டை, அப்படிப்பட்ட ஞானம் மோட்சத்தை கொடுக்கும் அகம் ஆத்மா. அதுக்கப்புறம் எப்படி? நியம இதி மனசா வித்தி, இத ஞானத்தை சொல்லி அப்படி அந்த ஞானத்துக்கு எப்படிப்பட்ட அந்த கரணம், என்ன குவாலிபிகேஷன் வேணுமா? நியமத மனசா வித்தி, எந்த மனசானது நியமம் செய்யப்பட்டதோ. நியமம் அப்படின்னா எந்த மனசானது பண்படப்பட்டதோ, நட்பண்புகளுடன்
நல்ல பக்குவத்துடன், அல்லது மனசு வந்து எப்படிப்பட்ட மனசு, சாந்தமான மனசு. எந்த மனசு? ராகத்வேஷ காம குரோதாதிகள் பிடியிலேருந்து, ராகத்வேஷாதி காம குரோதாதிகள் பிடியில் இல்லாமல் எது, எந்த மனசு? இது எல்லாம் தன் பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மனசு. கரெக்ட். ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ், எல்லா விதமான மலங்கள்ல இருந்து நிவர்த்தியான சாந்தமான சமதம உபரம உடையக்கூடிய மனசு, அல்லது எந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி நம்ம பார்த்தோமோ அப்படிப்பட்ட மனசில், அல்ல அப்படிப்பட்ட மனசானதில் இந்த ஸ்ரவணம் குரு உபதேச வாக்கியமானது கிடைக்கிறதுனால நமக்கு ஞான பிராப்தி. நியமத்தை மனசா வித்தி, அப்படிப்பட்ட மனசில் மனசை ரெடி பண்ணிக்கோ, அப்படிப்பட்ட மனசில் ஏற்படக்கூடிய இந்த ஞானம் ஆத்ம சாதனமாகிறது. எது ஆத்ம சாதனம்? எது ஆத்ம சாதனம்? ஆத்ம ஞானத்துக்கு எது சாதனம் அப்படின்னா, நம்மளுடைய மொத்த ரிலீஜியஸ் லைஃப், நம்ம படிக்கக்கூடிய பாராயணம், நம்ம படிக்க இன்னைக்கு ராமருக்கு பூஜை பண்ணி அவருக்கு ஆரத்தி காட்டி எல்லாம் பண்ணியிருப்போம், கரெக்டா? மொத்த ரிலீஜியஸ் லைஃப், நம்ம ஜபம் பண்றது, நம்ம பிரார்த்தனை பண்றது, இது எல்லாம் ரிலீஜியஸ் லைஃப்ல வருது. அப்போ பகவானிடத்தில் சரணாகதி, பகவான் தான் எல்லாமே, பகவானிடத்தில் டோட்டல் டிவோஷன், அந்த பக்தி, இது எல்லாம் எதை கொடுக்கறது? என்ன பலன்? புண்ணியம் ஒரு பக்கம், ஆனா புண்ணியத்தை விட ஒரு அதிகமான பலன் என்ன கொடுக்கறது அப்படின்னா, என்ன இந்த ரிலீஜியஸ் லைஃப், அதை இன்னொரு கான்டெக்ட்ல எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பணமா பகவத் காரியமா எல்லாத்தையும் பண்றதுக்கு பேரு கர்மயோகம். அதோடைய பலன் என்ன அப்படின்னா, இப்படி சாந்தமான வேதாந்தத்துக்கு, அல்லது இந்த அபரோக்ஷ ஞானம், நான் தான் அந்த ஆத்ம சைத்தன்யம்னு முழுமையா அந்த ஞானத்தை கிளைம் பண்ணி அந்த ஞான நிஷ்டைக்கு ரெடியாக கூடிய, ரெடியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனசை நம்மளுடைய ரிலீஜியஸ் லைஃப் கொடுக்கறது. அப்ப நம்ம ஒரு ஒரு காரியமும் ஒரு ஒரு பாராயணமும் பண்ணும் போது எதற்காக பண்றோம்? என்னுடைய சொரூபத்தை முழுமையா தெரிந்துக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு சாதனமா அமையறதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பண்றோம். நல்ல நல்ல லோகம் கிடைக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும், அது ஆகணும், இது ஆகணும், இது எல்லாம் ரொம்ப சாதாரணமானவர்கள் பண்றது. அதுல இருந்து நம்ம கிராஜுவேட் ஆகி உண்மையாவே நான் யாரு, நான் எதை தேடிட்டு இருக்கேனோ அந்த சொரூபமாக தான் நான் இருக்கேன், அதை தெரிந்து கொள்ற அந்த ஞானத்துக்காக தான் எல்லா விதமான ரிலீஜியஸ் லைஃப் சாதனமானது அமைத்திருக்கு. அதுதான் வேதத்துடைய சீக்கிரட்டுன்னு நம்ம புரிஞ்சுட்டு அப்படிப்பட்ட ரிலீஜியஸ் லைஃப்ல ஈடுபட்டோம்னா அது கர்மயோகம். அப்படிப்பட்ட கர்மயோகத்தில் கிடைக்கக்கூடியது இந்த பொன்னான குவாலிஃபைடு நல்ல உயர்ந்த மனசானது, நமக்கு அந்த அந்த கர்ணம் கிடைக்கும். அந்த அந்த கர்ணத்துல நம்மளால இந்த ஞானத்தை ரிசீவ் பண்றக்கூடிய கேப்பபிள் மைண்டாக இருக்கும். அல்லது ஞானத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கின அப்படிப்பட்ட மனசு சிரவணத்துக்கு, சரியா? அதுக்கப்புறம் எப்படி? புத்தி பிரசாதா, மனசை பத்தி சொன்னார் இல்லையா, புத்தியும் வேணும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? பக்தியில போய் சரணடைறேன்னு சொல்லி புத்தியை யூஸே பண்ண மாட்டோம். ஆனா வேதாந்தத்துல மட்டும் நல்ல புத்தியை பயன்படுத்தணும். எப்படிப்பட்ட புத்தியா இருக்கணும்? இந்த சாஸ்திர விஷயத்த, குரு வாக்கியத்தை ரிசீவ் பண்ணிட்டு, நீ சொல்றது கரெக்டா தப்பா அப்படின்லாம் கேட்காம, இது சொல்ற விஷயம் எப்படி எனக்கு புரிந்து கொள்ளணும், இதை எப்படி நான் யோசிக்கணும், இது எப்படி விசாரம் பண்ணணும், அதுக்குதான் வேதத்தோட அங்கம், வேதத்தோடைய விஷயத்துல வந்து தர்க்க சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி விசாரம் பண்ணணும், எப்படி லாஜிக்கலா இதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா லாஜிக்கல் புத்தி லெவல்ல நிறைய தடை இருக்கும் இந்த ஞானத்துக்கு, அதெல்லாம் நீக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல பத வாக்கிய தர்க்க மீமாம்ச அவ்வளோ எல்லாம் பண்ணி தாத்பரிய நிச்சயம் பண்ணினா நமக்கு இந்த ஞானமானது கிளியரா நமக்கு கிடைக்கும். அதனால வந்து நீங்க சொல்லிட்டே இல்லை, அதனால நான் ஏத்துக்கிறேன் இல்லை, சொன்ன விஷயத்தை எப்படின்னு புரிந்துட்டு அதை நம்ம விசாரம் பண்ணிட்டு அது என் விஷயமாக இருக்கணும், அதுதான் அபரோக்ஷ ஞானம்னு சொல்றோம். அதனால புத்தியும் இம்பார்ட்டன்ட். குரு கிட்ட போய் அப்படியே புத்தி அடமானம் வச்சுக்கிறது இல்லை, புரியுறதா? புத்திங்கிற ஞானம் எங்க ஏற்படுறது? ஆத்மனின்னு ஒரு சொல்லு சொல்றார் பாருங்க. அதனால மன ஏவ பந்த மோட்சம் காரணம்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஞானம் ஏற்படக்கூடிய இடம் புத்தி, அதனால புத்தியை பயன்படுத்தாம ஒண்ணுமே பண்ண முடியாது, கரெக்ட். ஆனா இந்த புத்தினாலேயே எல்லாவற்றையும் நானே படிச்சு நானே திங்க் பண்ணி நானே தெரிஞ்சிடணும், அது மட்டும் பண்ண முடியாதுன்னு அங்க புத்தியை கண்டனம் பண்ணுவோம். அதனால தர்க்க மீமாம்ச சாஸ்திரம் எல்லாமே அதனால மட்டுமே மோட்சம் கிடையாது. ஆனா தர்க்க மீமாம்சம் ஞானத்துக்கு ஒரு சாதனமாக அமைந்து
இந்த சம்சய நிவர்த்தி மனநத்துக்கு சிரவணத்துக்கு தாத்பரிய நிச்சயத்துக்கு எல்லாம் அந்த புத்தியை பயன்படுத்தி அதே புத்தியில் எது நான் உடம்பு மனசுங்கிற தவறான எண்ணம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்தில் நான் ஆத்மா என்கிற ஞானத்தை பொருத்தி ஞானத்தை அடைந்து அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறது. அதனால ஞானம் ஏற்படக்கூடிய லோகஸ் இடம் புத்தி. ஆனா புத்தினால மட்டுமே ஞானத்தை அடைய முடியாது. அந்த புத்தியில் சாஸ்திர வேதாந்த குரு வாக்கிய சப்தங்கள் நம்ம வந்து பயன்படுத்தி அந்த சப்தத்துடைய அர்த்தம் தாத்பரியம் புரிபடுறது மூலியமாக அது நிச்சயமாகிறது மூலியமாக நமக்கு அஞ்ஞான நிவர்த்தியானது ஏற்பட்டு ஞானம் அமையிறது. சோ ஆத்மனி, ஆத்மனா புத்தௌ இது அர்த்தா, புத்தியில் ஏற்படுறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரகிருதி விகிருதி பின்னகா ஆயிடுத்து, சுத்த போத ஸ்வரூபா, ஞான சாதனத்தையும் சொன்னாரு ஞானத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா, என்ன ஞான பலனை சொல்றார். கரெக்டா, எப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் பரமாத்ம ஸ்வரூபம் சுத்த போத ஸ்வரூபமாக இருக்கிறதோ, என்ன அந்த ஆத்மா ஆத்ம சைத்தன்யமானது, என்ன ஜனன மரண 8-10 ஆரம்பிச்சோம், 7-10 ஆரம்பிச்சோம், 8-10 முடிச்சிடலாம், டைம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம 7-10 ஆரம்பிச்சோம், 1-5 நிமிஷத்துல நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம், சரியா? ஓகே. அப்போ புத்தி பிரசாதா, அததான் புத்தி பிரசாதாத்னு சொல்லுது. நமக்கு புத்தி எல்லாவற்றையும் பயன்படுத்தி அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, ஞான பலன் என்னவா, அதுதான் அது சொல்லுங்க ஆரம்பத்தில் அதை சொல்லிடுங்கோலே அப்படின்னா, அந்த ஞான பலன் என்ன பண்றதா, ஜனி மரண தரங்க பார சம்சார சிந்து. அப்போ ஜனன சம்சாரத்தை நிவர்த்தி பண்றதா, என்ன சம்சாரம், அபார இன்ஃபைனைட் சம்சாரம், ஜென்மாதி ரூபமா எல்லாம் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த சம்சாரம், ஜென்மாதியா வரக்கூடிய சம்சாரம், அதை வந்து நிவர்த்தி பண்றதா. எது சம்சாரமா, ஜனி மரண ஜென்ம மிருத்யு, ஜென்ம மிருத்யு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். அப்படிப்பட்ட விஷயத்த நான் அந்த ஆரம்பத்து ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, ந ஜாயதே ந மிரியதே, நான் மரணத்துக்கு உட்பட்டவன், நான் திரும்பி புறக்கணும், நல்ல இடத்துல புறக்கணும், நல்ல நல்ல சாவு கிடைக்கணும், இப்படிப்பட்ட விஷயம் சம்சாரம். அப்போ நான்கிற விஷயத்துல தவறான எண்ணம் இருக்கிறது, அந்த எண்ணம் நீங்கிற மட்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம், புரியுறதா? அப்படி அந்த சம்சாரம் எப்ப நீங்குமா அப்படின்னா, அந்த ஞான பலனானது கரெக்டா எது, பிரம்மஸ்வரூபேன சம்ஸ்தகா, அல்லது எந்த பரமாத்மா நம்ம பார்த்தோமோ, எந்த ஆத்ம சைத்தன்யம் பார்த்தோமோ, அது எப்படிப்பட்ட ஸ்வரூபமா, அகம் பிரம்ம அஸ்மி, அல்லது அந்த பிரம்மஸ்வரூபம் நான். எது பிரம்மன்னா இன்ஃபைனைட், எது சச்சிதானந்தமோ, எது சத்தியம், எது எக்ஸிஸ்டன்ஸாக, எது சைத்தன்யமாக, எது ஞானஸ்வரூபமாக, தேச கால வஸ்து அபரிச்சின்ன ஸ்வரூபம், தேசத்துக்கு காலத்துக்கெல்லாம் உட்படாத அந்த பிரம்மஸ்வரூபம் நான். அதுல நிஷ்டையாக நான்கிற விஷயத்துக்கு இப்ப என்ன இருக்கோ அதுக்கு அது அந்த அஜ்ஞானம் நீங்கி நான் அந்த பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நிஷ்ட ஞானேன, அதுலயே நிலைத்து நிற்பது ஞான பலன். அப்போ வெளியில இருக்கக்கூடிய ஆனந்தம் வெளியில தேட வேண்டாம், அகம் ஆனந்த அனந்த ஸ்வரூபகா என்று புரிந்து கொண்டு அதிலேயே நிலைத்திருப்பது ஞான ஸ்வரூபம் ஞான பலன். அது என்னது, கிருத்தார்த்தகா பாவ, கிருத்தார்த்தகன எல்லாவற்றையும் செய்தவன், எல்லா விஷயத்தையும் செய்தவன். ஆரம்பத்துல என்ன சொல்றோம், வேதம் புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஞான பலன் என்னவா, எல்லாவற்றையும் செய்து முடித்தவன், எல்லா டோட்டலி ஃபுல்ஃபில், சர்வான் காமான் சக, எல்லாமே முடிந்து விட்டது. ஏன் அப்படின்னா, அகம் பூர்ணா, எங்க அபூர்ணம் இருக்குதோ அங்கதான் பிரவிருத்தி இருக்கும், அங்கதான் காம கர்மம் எல்லாம் ஏற்படும். அகம் பூர்ணகா அப்படின்னா எனக்கு வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கிருத்தார்த்தகா பவ, பிரம்மஸ்வரூப சம்ஸ்தகா பவ, பிரம்ம நிஷ்டையாக, அது மட்டும் இல்ல எல்லாவற்றையும் செய்து முடித்தவனாக, ஆத்மன் ஏவ ஆத்மா, என்னிடத்தில் நானே சந்தோஷமாக இருப்பேன். அது எப்போ, அது ஞான பலன். எல்லா விதமான சம்சாரம் ஜென்ம மரண என்கிற இந்த விஷய சைக்கிள்ல இருந்து நான் விடுபடுவேன். எப்போ, ந ஜாயதே அகம் ந ஜாயதே ந மிரியதே, அகம் ஆத்ம சைத்தன்யம் நிர்குண பிரம்மஸ்வரூபா, அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம்.
அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறது மூலியமா இந்த இந்த டாபிக் பரமாத்மா கஹங்கிற விஷயத்த அழகா இந்த ராமநவமியான பொன்னான நாள்ல நம்மளும் இதை முடிச்சுட்டு ஃபர்தரா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.